ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களுடைய ஏடிசட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டுப்பாங்க, அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பைலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாப்பு, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே நியர்பைலேயே இருக்குங்க. இது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சவுத் ஃபேசிங் வீடு தாங்க. பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ப்ராண்டில் வித்து வந்து உங்களுக்கு வந்து அழகாக கலர் பண்ணியிருக்காங்க கேட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க. இது வந்து செட்பேக் ஏரியாவில் உங்களுக்கு ரெண்டு வீடு எந்த ஒரு டச்சும் இல்லாமல் அழகாக இருக்குங்க. எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு இருந்ததுனால நீங்கள் வந்து பைக்கு காரை கூட வெளியில் கூட நிறுத்திக்கலாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன செட்பேக் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி, மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு டாப் கிளாஸான ஒரு ஸ்டைலில் அழகாக இருக்குங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து டோருங்க. டோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இந்த பழைய ஸ்டைல் மாதிரி டபுள் டோர் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், சிங்கிள் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டபுள் டோர் கான்செப்டில் நல்ல ஒரு ஓல்டு ஸ்டைலில் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் வுட்டும் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இது வந்து ஹால் தாங்க. ஹால் ஓரளவுக்கு காம்பேக்டான சைஸில் இருக்குங்க. அங்கே டிவி யூனிட் வரும், இங்கே சோஃபா போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இது வந்து பெட்ரூம் போகிற மேலே ஸ்டெப்ஸு வந்து போகிற வழிங்க. இங்கே வந்து இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் இங்கே அக்னி மூலையில் இதுதான் எங்கள் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்எஸில் வந்து சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு வெளிச்சம், இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஃபர்னிஷோடு சேர்த்து தான் இந்த பட்ஜெட்டில் வந்து வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்துட்டோம். ஹால்லேருந்து வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு வாஷ்மேஷின் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க. டபிள்யூபிசி டோரு, டைல்ஸ் வந்து அழகாக கிரே கலர் டைல்ஸு, நல்ல சீலிங் எதுவுமே எப்படி கொடுத்துருக்காங்க, இது நல்லாயிருக்கு. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிங் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5x6 சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஒரு டீசெண்டான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூம். பெட்ரூமோட டோர் வந்து நல்லா ஃப்ளஷ் டோர் தான். இதுவும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் ரூமோட சைஸாக ஃபுல் வியூ பார்க்குறீங்க. செல்ஃப் லாஃப் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியம் வியூவில் நல்லாவே இருக்குங்க. நல்லா வெளிச்சம் நல்லா இருக்குது. லைட்டே போடல பாருங்க, வெளிச்சம் எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. மாடியில் இப்போ ரெண்டு பெட்ரூம் பார்க்கலாம். இந்த படிக்கட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்எஸில் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. மேலே ஏறி வந்த உடனே இது ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஒரு லீஃப் ஸ்டைலில் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூமு. இந்த பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ஒரு 9x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. நல்ல பெரிய விண்டோவும் அமைச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டோட டோரும் டபிள்யூபிசியில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x7 சைஸில் இதையும் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிங் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. ரஃப் டைல்ஸ்லாம் நல்லா அழகாக ஊற்றி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இது ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரோடோட வியூங்க. இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் செட்பேக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் இது.
இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9x13 மாதிரி உங்களுக்கு சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக வந்து மேலே வந்து ஒரு ஓப்பன் டூ ஸ்கேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுமாரி நல்லாயிருக்கு. கீழே இருக்குது அந்த முடிவு இருக்குது. இதில் வந்து ஒரு கிளாஸ் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இது வெளிச்சம் காற்றுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா வந்து ஃப்ளஷ் டோர் தான், நல்லா ஒரு ஸ்டைலிஷாகவே இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெட்ரூம். இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x10 சைஸில் இருக்குங்க. இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு, டபிள்யூபிசியில் இந்த டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு உள்ளே என்ட்ரானோடனே பாத்ரூம் டைப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஃபுல்லாக பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகாகவே இருக்குங்க. ஸோ மொட்டை மாடி இதை ஒரு ஸ்டைலிஷ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் போட வழிங்க. இது ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம். இதுதான் இதில் ப்ரீமியம் லுக்காகவே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே தான் மொட்டை மாடி இருக்குங்க. இங்கே வந்து டேங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்சிசியில். இதுவும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃப்ளோர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதான் வந்து கீழே உங்களுக்கு வந்து அங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த வென்டிலேஷன் ஷாக் கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மாடி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி நல்லா வீடுலாம் இருக்க போகுதுன்னா